ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரோட்ஸ் ரிவ்ஸ்க்கு. உங்கள் எல்லோரும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சிஏஜி என்டர்பிரைசஸ் யமஹா ஷோரூமில் இருக்கோம். எங்கே இருக்குன்னா, உங்களுக்கு வந்து சரவணப்பட்டியில் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஷோரூமோட டீட்டெயில்ஸ் நீங்கள் வந்து அதோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நோட்ஜஸ் அப்புறம் வந்து அட்ரஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து யமஹா சர்வீஸ் சேல்ஸ் ஆர் எனி ஆஃப்டர் சேல்ஸ் ரிலேட்டடான எல்லா விஷயத்துக்கும் வந்து நீங்கள் உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தே டூ ஆர் ரியலி குட் ஜாப். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போவோம், வாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டீட்டெயிலான லுக், எல்லாருக்கும் பாப்புலரான ஒரு மோட்டர் சைக்கிள், அதை பற்றி அதோட 2021 வெர்ஷன் வந்து பார்க்க போகிறோம். ஸோ யமஹா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2021 எஃப்ஜி அண்ட் எஃப்ஜிஎஸ்எஃப்ஐ பார்த்து எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா, வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட உங்களுக்கு ஃபெப்ரவரி லான்ச் பண்ணாங்க. ஸோ 2 மந்த்ஸ் ஆச்சு. உங்களுக்கு வந்து நாட் ஜஸ்ட் புது கலர் ஸ்கீம்ஸ் மட்டும் இல்லை, உங்களுக்கு வந்து சில நிறைய மைனர் அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ உங்களுக்கு எஃப்ஜி எஃப்ஐயோட ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 1,03,000 அந்த மாதிரி எக்ஸ் ஷோரூம். உங்களுக்கு வந்து எஃப்ஜி எஸ்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதை விட ஒரு 4,000 ருபீஸ் வந்து நியர்லி 4,000 ருபீஸ் வந்து அதிகம். ஸோ உங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, புது கலர் ஸ்கீம்ஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் கனெக்டிவிட்டி உங்களுக்கு டிசம்பர் லாஸ்ட் இயர்லேயே எஃப்ஜி எஸ்எஃப்ஐயில் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதாவது விண்டேஜ் எடிஷனில் வந்து மட்டும்தான். பட் இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது ஸ்டாண்டர்ட் அக்ராஸ் த ரேஞ்ச். ஸோ உங்களுக்கு மெயினாக பார்க்கும்போது என்ன முக்கியமான அடிஷன் அப்படின்னு கேட்கும்போது, சைட் ஸ்டாண்ட் என்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க 2021 வெர்ஷனில். ஆல்சோ வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்டோட நோட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லவுடராக இருக்குது நோட்டிசபிளி. அது வந்து நான் கடைசியாக வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருப்பேன், அதே பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரெண்டு கலர் ஸ்கீம்ஸில் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரேசிங் ப்ளூ, இன்னொன்று வந்து மெட்டாலிக் பிளாக்ல, அதாவது எஃப்ஜி எஃப்ஐ. அதோட கர்வ் வெயிட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 கிலோகிராம்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. 137 கேஜிஸ்லேருந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து 135 கேஜிஸ் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு ஹேண்ட்லிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிவ்யூவில் சொல்கிறேன். உங்களுக்கு 2021 யமஹா எஃப்ஜிஎஸ் எஃப்ஐ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு புது மேட் ரெட் கலர் ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. ஈஸிலி இந்த ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சூப்பர் லுக்கிங் கலர் ஸ்கீம் வந்து இருந்தாங்க, எந்த டவுட்மே இல்லை. அது இல்லாமல் உங்களுக்கு ரெகுலரான கலர் ஸ்கீம்ஸ், டார்க் மேட் ப்ளூ, அப்புறம் மேட் பிளாக், அப்புறம் வந்து டார்க் நைட், அப்புறம் விண்டேஜ் எடிஷன், இதெல்லாமே வந்து உங்களுக்கு கேரி ஓவர் பண்ணியிருக்காங்க, எந்த சேஞ்சஸ்மே இல்லை. ஸோ உங்களுக்கு நீங்கள் ப்ளூடூத் அண்டபிள் கனெக்டிவிட்டி இருக்கிறதுனால நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் விஷயம் பண்ணலாம், மெயினாக வந்து ஆன்சர் பேக் பண்ணலாம், அப்புறம் வந்து இலாக் இருக்குது, பைக்கை வந்து நம்ம லொக்கேட் பண்ணலாம், அது இல்லாமல் ஹசார்ட் லேம்ப்ஸ் அண்ட் மோர், அதெல்லாம் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணி வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே வந்து முக்கியமான விஷயங்கள். உங்களுக்கு மெயினான ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் எதுன்னு பார்க்கும்போது, எல்இடி ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க, சிங்கிள் சேனல் ஐபி சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து ரியரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 140mm வைடான ரேடியல் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ரியரில் டயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பேஸ் சீட் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்க்கும்போது உங்களுக்கு எஃப்ஜிஎஸ் எஃப்ஐயில் மெயினான அடிஷன்ஸ், அதாவது இந்த 4,000 ருபீஸ் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, 3D எம்ப்ளம் கொடுத்துருக்காங்க பேஸ்டம் கூட கம்பேர் பண்ணும்போது. ஆனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் படி பார்க்கும்போது எல்லாமே சிமிலர் தாங்க. உங்களுக்கு வந்து 149cc என்ஜின் கொடுத்துருக்காங்க, அதே சேம் ஃபியூல் இன்ஜெக்டட் சிங்கிள் சிலிண்டர் மோட்டர். ஸோ அந்த இன்ஜின் உங்களுக்கு 12.2 BHP 13.6 Nm ஆஃப் பீக் டவுன் கொடுக்குது. இந்த இன்ஜின் உங்களுக்கு 5-speed டிரான்ஸ்மிஷன்லாம் மேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு மிட் சைக்கிள் அப்டேட் கிடையாது, லைக் கைண்ட் ஆஃப் ஒரு மைனர் சேஞ்ச் தான். ஸோ இது வந்து இன்னும் சில வருஷத்துக்கு வந்து இந்த பர்டிகுலர் ஜெனரேஷன் வந்து இன்னும் ரன் ஆகிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எஃப்ஜி ரேஞ்ச் பார்த்திங்கன்னா, எதோட ரைவல் பண்ணணும்னா எக்ஸ்ட்ரீம் 160R, ஹோண்டாவோட எக்ஸ்பிளேட், அப்புறம் வந்து பேச்சி ஆர்டிஆர் 164V. ஸோ இந்த மாதிரி மாடல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ரைவல் பண்ணும். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு டீட்டெயிலான கம்பேரிசன் ரிவ்யூ வந்து நான் மேக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் அது வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ மற்ற டீட்டெயிலாக வந்து ஜஸ்ட் இந்த மேட்ரிட் கலர் வந்து நான் சொல்லணும் தோணுங்க விஷயங்கள் எதுன்னு வந்து எனக்கு ஹைலைட்டாக தெரிஞ்ச விஷயங்கள் இப்போ சொல்கிறேன். கண்டிப்பாக இந்த ஃபியூல் டேங்க் எக்ஸ்டென்ஷனில் கொடுத்துருக்க 3D எம்பலம் வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. அது இல்லாமல் உங்களுக்கு கிரே கலர்ட் பாடி பேனல்ஸ் ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்குற அந்த மிடில் ஸ்ட்ரிப் மெயினாக வந்து ஃபியூல் டேங்க்கில் ரன் ஆகும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு இந்த காம்பினேஷன் ஆஃப் உங்களுக்கு கான்ட்ராஸ்டான ஹைலைட்ஸ், அதாவது உங்களுக்கு வீல் ரிம் ஸ்டிக்கர்ஸ் இருக்கு இல்லையா, ரெட் ஸ்டிக்கர், அப்புறம் வந்து அந்த பிளாக் கலோய் வீல்ஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்க்க நல்லாயிருக்கும். ஆல்சோ வந்து ஃப்ரண்ட் எண்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் ஆக்சன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதெல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக என்ஜினில் வந்து உங்களுக்கு பேஷ் பிளேட் அது வந்து பார்க்க வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடியும் நீங்கள் பார்க்கும்போது வந்து உங்களுக்கு கிரே ஹைலைட்ஸ் இதெல்லாமே வந்து கண்டிப்பாக
வண்டியோட க்ரோம்டு எக்ஸாஸ்ட் சிஸ்டம் அதோட டிப்ஸில் பார்த்தீங்கன்னா மஃப்ளர் டிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கு. ஆல்சோ எக்ஸாஸ்டோட இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக நல்லா லவுடராக இருக்குது. ஐ ரியலி ரியலி லைக் இட் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா, ஸோ இதோட பற்றி உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவியூ தரணும்னு சொல்லிச்சு பிகாஸ் நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு தமிழில் காமிச்ச மாதிரி தெரியல. ஸோ உங்களுக்கு காமிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. கண்டென்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேக் கேர். அடுத்து நான் வந்து அருண் 5v3 இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ரெட் கலர் ஸ்கீம் விட்டுருக்காங்க. ஸோ அதை வச்சு அது மட்டும் இல்லை அதோட டீட்டெயிலாக ரைட் ரிவ்யூ நான் தரேன். சரிங்களா, பிகாஸ் ஆல்ரெடி நான் வந்து எஃப்ஜி ரிவ்யூ பண்ணிட்டேன். நீங்கள் அதை அதையும் லிங்க் பண்ணி விடுறேன். அது ரொம்ப டீட்டெயிலாக பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.